காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் காலையிலும் மாலையிலும் யார் பிரபந்தங்களை பாடுவது என்பதில் அந்த கோவிலோடு தொடர்புடைய வடகளை பிரிவினருக்கும் தென்களை பிரிவினருக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக மோதல் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகளை பிரிவினர் மற்றும் தென்களை பிரிவினர்களுக்கு இடையே கடந்த சில ஆண்டுகளில் இந்த மோதல் உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடவாவி கிணறு உற்சவத்தின் போது நடைபெற்ற மோதல் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவத்தின் போதும் நடைபெற்றுள்ளது. இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவம் விழாவானது மே மாதம் 31 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் 3 நாளான 2 தேதி காலை கருட சேவை உற்சவம், அதனைத் தொடர்ந்து இரவு ஹனுமந்த வாகன உற்சவம் ஆகியவை நடைபெற்றது. கோவிலிலிருந்து வடகளை பிரிவினரின் வேத பாராயணங்கள் முழங்க வந்து சங்கரமடம் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மண்டகப்படியாக கண்டருளி பட்டாச்சாரியார்களின் வேத பாராயணங்களும் பாடப்பட்டது. அப்போது வடகலை தென்களை பிரிவினர்களுக்கிடையே வேத பாராயணம் பாடிய போது சிறு சலசலப்பு ஏற்பட்டு நித்தியபடி பூஜைகளும் நடைபெற்றன. சாமிக்கு நெய்வேத்திய நித்தியபடி செய்த பிரசாதமானது வழங்கும் போது வடகலை பிரிவினரே வேத பாராயணம் பாடியபடி வந்த நிலையில் எதற்காக தென்களை பிரிவினருக்கு வழங்கப்படுகிறது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இருதரப்பிற்குமிடையே தள்ளுமுள்ளுமாக மாறி வீடியோ எடுத்த செல்போன்கள் தட்டிவிடப்பட்டு செல்போன்கள் பறந்துள்ளன. இதனையடுத்து நேற்று இரவு புண்ணியகோடி வாகன உற்சவம் நடைபெற்றது. இந்த உற்சவத்திற்கு பிறகு பாசுரங்களை பாடி வரும் தென்களை பிரிவினர் நம்மாழ்வாருக்கு பெருமாளின் சடாரி வைத்து மரியாதை செய்வது வழக்கம். ஆனால் அவற்றை செய்யவிடாமல் பெருமாளின் சடாரியை வடகளை பிரிவினர் தள்ளிவிட்டதாக கூறி தென்களை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மீண்டும் இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் வடகலை தென்களை பிரிவினர் சண்டையால் பக்தர்கள் முகம் சுழித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில கட்சி நேயர்களுக்கு வணக்கம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் இருக்கிற பணக்கார சாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கை நீட்டி காட்டுறது, கையெடுத்து கும்பிடுறது பெருமாள் தான். அந்த பெருமாளை வழிபடுறதுல இரண்டு பிரிவுகள் இருக்குது, ஒன்று வடகலை, இன்னொன்று தென்களை. இந்த வடகலைக்கும் தென்களைக்கும் இருக்கிற மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் அது காலங்காலமாக இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இது சம்பந்தமா இந்த வடகலை பற்றி பேசுறதுக்கு கருணாகரன் வந்திருக்காங்க. வணக்கம் கருணாகரன் சார். வணக்கம். வணக்கம் வெங்கடகிருஷ்ணன் சார். சார், பிரச்சனை இப்போ வந்து காஞ்சிபுரம் கோயிலில் பிரச்சனையினால தான் இப்போ நம்ம இப்படியான ஒரு விஷயத்தையே நாம் இன்றைக்கி நாம் வந்து விவாதிக்க வேண்டியிருக்குது. நான் முதல் நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட தான் தொடங்குறேன். தென்கலை அப்படின்னா என்ன சார், மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த தென்கலை வடகலை என்கிற சொற்களே சாதாரணமான தமிழ் சொற்கள் தான், சாதாரணமாக எல்லாருக்கும் பொருள் புரியக்கூடிய தமிழ் சொற்கள் தான். இதில் வட தென் என்கிற அடைமொழி இருக்குது. கலை என்கிற சொல்லுக்கு என்ன பொருள், கலைன்னா எல்லாருக்கும் நம்ம பார்க்கணும். கலை என்கிற பொருள் சொல்லுக்கு, அதாவது அகராதியில் இருக்கிற பொருள், நாம் சாதாரணமாக சொல்கிற கலை இல்லை இது. கலை என்னால் அகராதிகளில் என்னென்னா இரண்டு விதமான பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கலை என்றால் மொழி, இன்னொன்று கலை என்றால் நூல், சாஸ்திரங்கள் அப்படின்னு. இப்போது ஆழ்வார்களுடைய பாடல்லையே, இப்போ திருமங்கை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் தேரழந்தூர் என்கிற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி பாடுகிற பொழுது, செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர், திசைமுகனே அணையவர்கள் அந்த திருவழந்தூரில் இருந்தான்னு சொல்கிறார். அவர்கள் வடமொழியும் தெரிந்தவர்கள், தென்மொழியும் தெரிந்தவர்கள், தமிழ் மொழியும் தெரிந்தவர்கள்னு பொருள் சொல்கிறாருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். கம்பர் ராமாயணத்தை இயற்றியவர், அவர் இந்த ரெண்டையுமே வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுடபாடை யாதொன்றினாயினும்
திடமிகு ரகுகுலத்து ராமன் காதை அடைவுடன் பரவுவர் அமரராவரேன்னு சொல்கிறார். அதாவது ரெண்டு பேருக்குமே ரெண்டும் முக்கியம். அதாவது வடமொழியில் அமைந்த வேதங்களும் சரி, தமிழ் மொழியில் அமைந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்களும் சரி, ரெண்டும் ரெண்டு பேருக்கும் முக்கியம். ஆனால் இதில் எது அதிக முக்கியம்னு பார்க்குற பொழுது தென்கலையினருக்கு திவ்ய பிரபந்தமும் வடகலையினருக்கு வேதமும் என்று சொல்லும்படியாக அந்த நாமன் கிளேச்சர் அந்த பெயரே அப்படி அமைந்திருக்கிறது. ஓகே, நீங்கள் உங்களோட அடையாளம் அப்படிங்கிறது வந்து இந்த நாமத்தை வந்து ஒய் வடிவில் போட்டு அதுக்கு அது இந்த கலைன்ற பேருக்கும் இந்த நாமத்துக்கும் நாம தொடர்ந்து அப்படி தானே பிரிக்கிறோம் அந்த கலையை சேர்ந்தவர்களுக்கு எது நாமம்னா இது நாமம். ஓகே சார், இப்போ வந்து தென்கலையை பற்றி அவர் சொல்லி சொல்லிட்டார், நீங்கள் வந்து சொல்லுங்கள் வடகலையை பற்றி. நீங்கள் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் தெற்கு பகுதியில் ராமானுஜருக்கு பிற்பாடு வைணவ தமிழகத்தில் தென்பகுதியான திருவரங்கத்தில் இருந்து ராமானுஜ கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துக்கொண்டான ஆச்சாரியர்கள் ஒரு பகுதியினர், வடக்கு பகுதியில் இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியினர், அவர்கள் இருவரையும் வடகலை தென்கலைன்னு வழக்க ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான். அது அந்த அடிப்படையில் வந்தது தான் இந்த பேதம்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் வெறும் மொழியை வச்சும் சொல்ல முடியாது, கோட்பாடுகளில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ எது உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து ரெண்டு கலைகளுக்கு இடையிலுமே வந்து நிலவிட்டுருக்குது. எது உயர்ந்தது, எது வடகலையா தென்கலையா? இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் சொல்லுங்கள். வடகலை தான் உயர்ந்ததுன்னு நான் சொல்லுவேன். அவரை கேட்டால் தென்கலை தான். அந்த கேள்வி அவரவர்கள் கலை அவர்களுக்கு உயர்ந்தது. இருவருக்குமே ஆழ்வார்கள் உயிர்நாடி, இருவருக்குமே வேதமும் உயர்ந்தாடி. அப்படி இருக்கும் பொழுது இது உயர்த்தி அது உயர்த்தி தாழ்ச்சி என்பது ஒரு பிரிவு வந்தவுடனே இந்த பிரிவு நான் தான் உயர்த்தின்னு சொல்லிப்பேன். அப்படி எது இருக்கா சார், எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தெங்கலை தான் உயர்ந்தது. அதாவது அப்படி நீங்கள் கேட்டு இப்போ இதில் எது முதல்ல வந்ததுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அதுலேயே இந்த கேள்வி பதில் தான் வரும். நான் தெங்கலையாக இருந்தாக்கா தெங்கலை தான் முதல்ல இருந்தது, வடகலைன்றது பின்னால் தான் வந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ வடகலையில் அவரை கேட்டிங்களேன்னா வடகலை தான் எல்லாம் முதல்ல இருந்தது, பின்னால் தான் தெங்கலை வந்தது. ஸோ அப்போ ரெண்டு சமமானது தான். ஆமாம், அப்போ சமமானதுன்னா ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, ஏன் ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிறீங்க இதில்? அதான் சார், இந்த சண்டை என்கிறது கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் வருதில்லை, உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற அடிப்படையில் வருதில்லை. இந்த சண்டைகளெல்லாம் பெரும்பாலும் கோவில்களில் வருது. அதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்ல, கோவில்கள் என்ன சார் பிரச்சனை? இப்போ கோவில்களில் இப்போ சில கோவில்களெல்லாம் பூர்ணமாக அதாவது முழுவதுமாக தென்கலையாகவே இருக்கிறது. இப்போ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்னு வச்சுக்கோ, முழுக்க முழுக்க தென்கலை, அங்கே வடகலைக்கு ஒன்றும் காரியமே கிடையாது. இல்லையா வடகலை இல்லையா? இல்லை அங்கே கிடையாது. இப்போ இப்போ அப்படி இல்லை. இப் ஆமாம், திருவள்ளூர்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த திருவள்ளூர் கோவிலில் பூரா பூரா வடகலை, அங்கே தெங்கலையாருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆனால் அந்த கோவில்லையும் சண்டை வராது, இந்த கோவில்லையும் சண்டை வராது. அப்போ எந்த கோயிலில் சண்டை வரும்? ஆனால் ரெண்டு பேர் சேர்றாங்களோ, சில கோயிலில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் இருக்குது உரிமை. இப்போ காஞ்சிபுரத்தில் என்ன ப்ராப்ளம்னா, ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது. தென்கலையார்களுக்கு சில உரிமைகள் இருக்குது, வடகலையாருக்கு சில உரிமைகள் இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் கலந்துருக்கிற பொழுது என்னது தான் நடக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க, என்னது தான் நடக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க, அதனால சண்டை வரும். தென்கலையாருக்கு அப்படி என்ன உரிமை இருக்குது காஞ்சிபுரத்தில் சொல்லுங்க? காஞ்சிபுரத்தில் தென்கலையார்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுடைய பாடல்களை சேவிக்கிற உரிமை தென்கலையாருக்கு தான், அது வடகலையாருக்கு கிடையாது. தொடங்க வேண்டியது உடனே, அதில் ஒரு சின்ன கருத்து இருக்கு, இருவரும் சேவிக்கலாம், ஆனால் தொடங்கி வைப்பது அப்படிங்கிறது தென்கலையாற்று. அது சரி, ஆனால் இருவரும் சேவிக்கலாம்னா அதுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வேற விதமாக இருக்கு. அதாவது அந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய வாக்கியத்தில் சொல்லணும்னா, த ரைட் ஹோல்டர்ஸ் அப்படின்ற அந்த உரிமை உள்ளவர்கள் தெங்கலையார் தான். இருந்தாலும் வடகலையார் என்பவர்கள் ஆர்டினரி வருஷம் பர்சா அதில் ஜாயின் இருந்தாலும் இருந்தாலும் 18th மூன்றாவது வரிசையில் அதே மாதிரி வேத பாராயணத்துக்கு வடகலையாருக்கு தான் ரைட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க காஞ்சிபுரத்தில். அந்த வடகலை வகுப்பை தந்து ஒரு தாத்தாச்சாரியார்னு ஒரு தனி பிரிவு, அது அவங்களுக்கு தான் ரைட் உண்டு. அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென்கலையார்கள் அதில் வேத பாராயணத்தில் 3வது லைனில் வரலான்னு கொடுத்துருக்காங்க. நடைமுறை ஜாயின் பண்ணிக்கலாம், நடைமுறை நடைமுறையில் போகல, அது இப்போ போகல. வடகலைக்கு என்ன உரிமை? வடகலைக்கு என்ன உரிமை? காஞ்சிபுரத்தில் முதல் தீர்த்தக்காரர் சொல்லிக்கிட்டு தாத்தாச்சாரியர் இருக்கார். வேத பாராயணம் முழுவதும் வடகலையார்கிட்ட தான் இருக்குது. வடகலையார் தான் வேத பாராயணத்தை தொடங்கி வச்சு செய்கிறாங்க. ஆகையினால வேதம் ஓதுவது என்பது காஞ்சிபுரம் கோயிலில் வடகலையார் பக்கம் கம்ப்ளீட். அது தவிர இப்போ அங்கே இப்போ பக்த அதாவது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்னு சொல்லுவோம் நம்ம பெருமாளுக்கு அடுத்தபடியா, அதில் சில ஆழ்வார்கள், நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நாதமுனி, இந்த மாதிரி சில ஆழ்வார்கள் தென்கலையாக இருக்கா காஞ்சிபுரத்தில். இப்போ ராமானுஜர், இன்னும் கொல்லி ஆழ்வார் முதலான பல ஆழ்வார்கள் வடகலையாக இருக்காங்க, வடகலை நாமத்தோடு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, காஞ்சிபுரத்தில் நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்களான்னா ஒரு 50% உரிமைகள் தென்கலையாக இருக்கும், ஒரு 50% வடகலையாக இருக்கும், அந்த உரிமையாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் அங்கே கலந்து செய்ய வேண்டியிருக்கு சில வேலைகளை. அப்படி செய்கிற பொழுது
நாம சொல்ற மாதிரி நடக்கணும்னு இவங்க நினைப்பாங்க, நாம சொல்ற மாதிரி நடக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல? நாங்க என்ன நினைக்கிறோம், எதது இத்தனை நாள் முறை இருக்கோ அதுபடி நடக்கணும்னு சொல்றோம். ஆனா அவங்க அப்படி வந்து முறை தவறி நடக்கிறாங்களா? அவங்க முறை தவறி நடக்கல, இப்ப சமீபத்தில் நடந்த வச்சு நீங்க கேக்குறீங்க. ஆமா அதான் கேக்குறேன், முறை தவறி நடக்குதுல, அது வேற விதமான விபத்தா நடந்ததான் எனக்கு தெரியுது. அவர் தான் ஸ்பாட்ல இருந்திருக்காரு. அதுல தவறு என்கிறது யாருடையதுன்னு சொன்னா நிச்சயமா நான் என்ன கேட்டா நான் அவர் பரஸ்பர சந்தேகம் இந்த மியூச்சுவல் சஸ்பிஷன்ல போறதுனாலதான் சண்டை வரல. அதான் முதலே அவர் அழகா சொன்னார், இந்த விஷயத்த பேசாதேன்னு. இந்த கோயில் உரிமைகள் சண்டை, உரிமைகள் சண்டை, உரிமைகள் சண்டைகள் அப்படிங்கிறது வர்றது. இந்த உரிமைகள் உரிமைகள் தான் சண்டை. நம்மாழ்வார் மீது மதிப்போ மதிப்பின்மையோ அக்கறையோ அக்கறையின்மையோ இந்த சண்டைக்கு காரணம் இல்ல. ஒரு உற்சவமே முழுசா நிறுத்திட்டா அதை திரும்ப பண்ணலாம், ஆனா பாதியில விட்டா திரும்ப பாதியில இருந்து பாட முடியாது அப்படின்றாரு. அன்றைய தினம் வேணும் என்றே இந்த உற்சவத்தை கலைத்ததை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு வடகலையார் மீது குற்றம் சாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. எதுக்கு நாம இதை செய்யணும்? மறுபடியும் சொல்லுங்க சொல்லுங்க, வடகலையார் மீது குற்றம் சாட்டணும் உரிமை போறனால அந்த மறுபடியும் நடத்தல ஆழ்வார் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதை கலப்பி விட்டு அதை பண்றவங்களுக்கு நாம பண்ணி விட்டுட்டாக்க வடகலையாருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு போடாதுனால வடகலையாருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு பண்ணி வச்சுட்டா என்ன? இப்ப அப்படியே நான் கேக்குறேன், நான் குற்றம் சாட்டுறதுனால நான் பண்றத கூடாதுன்னு தடுக்கிறீங்க, அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, அதை பண்ணு, என்ன நீ அவமதிக்கிறேன் அதனால நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்றேன், நீங்க ஒத்துக்கிறீங்க? அதே கல்யாவை திருப்பி கேட்கறாங்க, இல்ல இதை விட்டுட்டு போனா தென்கலையாருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு போயிருட்டு என்ன போச்சு? என்ன கௌரவம் போச்சு? போச்சுன்னா அரைக்குறையா நின்று போச்சு. ஆழ்வார் ஆழ்வாருக்கு நடக்க வேண்டிய மரியாதை நடக்கல, ஒருவர் செய்த ஆர்வக் கோளாறுனால இந்த ஆர்வக் கோளாறு உங்களுக்கா எங்களுக்கா? ஆர்வக் கோளாறு உங்களுக்கு தான். எதுக்கா அப்படி அவசரப்பட வேணும்? அவங்க பண்றாங்க, பொறுத்துக்கணும். அவங்க சீக்கிரம் காத்திருக்க வேண்டியதில்ல. அதாவது ஒரு நிர்வாக அதிகாரி அவர் வந்து நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க நிர்வாகம் சொல்லிதான் மணிக்காரர் பண்ணார் சொல்றீங்களோ இல்லையா? பாருங்க, நிர்வாக அதிகாரிகளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்வாக அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி விஷயத்துல தப்பிச்சுக்கிறதுக்கு எதுவானாலும் சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி நிர்வாக அதிகாரிகளுக்கு வந்து இதனுடைய முழு இல்ல, அதாவது HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாயிண்ட் கமிஷனர் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஆனா இவன் கேட்கலையா? அவர் தானே அதிகாரி, அவர் உத்தரவு போட்டு போக வேண்டியதானே? உத்தரவு போட்டு போக வேண்டியதானே? பெரிய திருவிழா நடக்கிறது சார், நீங்க பண்ணீங்களா? கலாட்டா பண்ணுவோம், நாங்க எடுத்துக்கொள்ளுங்க. நிர்வாகம் என்ன செய்யணும்? நிர்வாகங்கிறது என்னங்க? எது நியாயம் சொல்லணும்? அதுதான் சார். ஆனா அது நியாயம் தான் சார், பட் ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கிற பொழுது மொத்த பேரும் திரும்பின்னு வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ஆளை தேடினு வந்து பண்ணி எல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும் இல்லையோ? அப்ப எல்லாரும் பொதுமக்கள் நிர்வாகம் யாருக்கு? மொத்த பேரும் சேர்ந்து கலாட்டா பண்ணதுனால தான் பண்ண முடியல. கோயில் நிர்வாகம் ஸ்பாட்ல ஒரு ஆள் இருக்காரு, அவர் வடலை நாம இருக்காங்க, வடலை கட்சிக்கா பேசுற, வடலை திருப்பதுல முதல் தவறான அணுகுமுறை. அவர் தான் அனுபவம் இல்லாதனால, அவர் தான் நிர்வாக, இவருக்கு நேரடியான அனுபவம் இல்லாதனால நீர் அப்படி சொல்றாரு. உண்மையா அப்படி கிடையாது. அங்க இருக்கிறவாள் எல்லாம் அர்ச்சகர்களோ பரிச்சாரகர்களோ வடகலை தங்கல சண்டைன்னு ஒண்ணு வந்ததுன்னா அவ வந்து தங்களுடைய அந்த அர்ச்சகர் ஸ்தானத்தையோ மணிகார் ஸ்தானத்தையோ பாக்குறது இல்ல, இன்பமும் கிடையாது அவர்களுக்கு, அது கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எல்லாம் எழுதிருக்கிற மெசேஜஸ் எல்லாம் பாருங்க, நீங்க பாத்தீங்களா? ஆழ்வார் சாத்தவர் நின்னு போச்சு, படகலியாருக்கு வெற்றின்னு எழுதிருக்கான் பாருங்க. அப்ப என்ன ஆச்சு? மாதிரியான சில அடிமட்டவர்கள் ஏதாவது பேசுவதற்கெல்லாம், அந்த அடிமட்டமானவர்கள் தான் பல பேர் அந்த கோவிலே இருக்காங்க, அவங்கதான் இதை நிறுத்தறதுக்கு. இது வந்து ஏதோ உரிமை போராட்டம் வந்துடுச்சு, ஏதோ விளையாட்டு தரமா சில பேர் பேசுறாங்க. யார் யார் இதை பண்றாங்க? அப்போ போதை செய்யறதுங்க, அந்த யார் பண்றாங்க? உரிமை போதை
அங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீ என்ன போதை, அது என்ன போதை? உரிமை போதை. நமக்கு தான் உரிமை இருக்குன்ற போதை வந்துடுதுல்ல, அந்த போதை என்னுடைய கண்ட்ரோல்ல நீ இருக்க. ஆமா, அதனால நான் சொன்னதை நீ கேளு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா நீ என்ன கண்ட்ரோல் பண்றதுன்னு இது நடுவில் நடக்கிற போராட்டம். இந்த போராட்டங்கள்ல விஷயமே மறந்து போயிடுது. அவங்க சண்டை போடுறது இன்டலெக்சுவல்ஸ் போட்டவங்க புஸ்தகத்தில் எழுதிப்பாங்க அது. ஆனாலும் வடகளை வடகளை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார், தென்களை தென்களை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார். அதனால இது சரி தப்புங்கிறதே கிடையாது, அவங்க பரம்பரையாக வந்து செய்வாங்க. கோயிலில் இருவரும் சந்திக்கிற இடத்துல நீயா நான் அங்கே போட்டி சொல்றேன் பாருங்க. பெருமாள் உங்களை பிரிச்சு வச்சாரா? நான் கேட்கறேன், பெருமாள் உங்களை பிரிச்சு வச்சாரு? பெருமாள் நல்லா பண்றாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி கோட்பாடு இந்த மாதிரி சண்டை வந்தாதான் நீங்க கவனிக்கிறீங்க. அதனால பெருமாள் பாக்குறாப்ல நாலு பேர் கவனிக்கிறது நல்ல சான்ஸ் கிடைச்சு பாக்குறேன். ஓகே, உங்களுக்குள்ள அப்படி எந்த விதமான போட்டியும் இல்ல, பொறாமை இல்ல, நீங்க வந்து கத்தி தூக்க போறது இல்ல, வந்து குண்டு வீச போறது இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் இருந்து சொல்லிட்டோமே சார்? இப்ப ஒரு சின்ன விஷயத்துல வரபொழுது அந்த ஈகோ, நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்ற ஈகோ எல்லாம். அப்ப ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்கு சார்? இருக்குதான். பெருமாள் வந்து வடகலையா தென்கலையா? இது ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, சூப்பரான கேள்வி. இல்ல அவர் சொல்லிட்டு இருங்க சார். பெருமாள் வடகலையா தென்கலையா நம்ம சொல்ல முடியாது சார். நான் தென்கலன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுங்க? வடகலன்னு தான் சொல்லுவேன். இது என்னங்க, பெருமாள் வந்து யாரு போய் பார்த்தாங்க பெருமாளை? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். யாரும் பார்த்தது இல்ல. ஆகையினால பெருமாளுக்கு எது உண்டு புஸ்தகங்களை வந்து சொல்றோம். நம்ம குருதேவர் சொன்னபடி கேட்கறோம், எங்க குருதேவர் பெருமாள் இப்படித்தான் இருக்காருன்னு சொல்றாங்க. எந்த கோயில்ல தென்கலையார் ராதிக்கிறதோ அந்த கோயில பெருமாள் தெங்கல திருமணம் இருக்கார். எந்த கோயில வடகலை ராதிக்கமோ அந்த கோயில பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துல இவ்வளவு இருக்க பெருமாள் வடகலை திருமணம் தான் இருக்கார். ஆனால் தென்கலையார் தான் தீபபுரம் சேவிக்கணும். ஆராய்ஞ்சு போனா கடைசியில என்ன விஷயம்னா எல்லாம் ஒண்ணுதான். அது சந்தேகமே இல்ல. எம்பெருமானார் திருவடிகளை பெருமாள் ஒண்ணுதான், பிரச்சனை உங்களுக்குள்ளதான். மனிதர்கள் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையும் பெருமாள் பண்ண வைக்கிறாருன்னு வேதாந்தம் இல்ல. சரி, திருப்பதியில இருக்கிற பெருமாள் வந்து என்ன தென்கலையா வடகலையா என்ன நாம போட்டிருக்காரு அவரு? திருப்பதி பெருமாள் தமிழ் பா எழுத்து பா மாதிரி போட்டிருக்கு. இரண்டுக்கு இடையில இதுவும் இல்லாம இடையில இருக்கு. ஆனால் உங்க பிரச்சனையே வேணாம்பா, உங்க பிரச்சனையே வேணாம்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி இது போட்டாரு, பா போட்டாரு. அவுட் அண்ட் அவுட் தென்கலை கோவில் அந்த கோவில் தென்கல. அதுவே அதுல கருத்து வேற்றுமை இருக்கு. நான் சொல்றது சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. தென்கல கோவில்ன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கோவில்ல ராமானுஜர் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், அவருக்கு தென்கல திருமணம் தான் இருக்குது. அந்த கோவிலுடைய நிர்வாகம் வந்து ஒரு திருமலை திருப்பதி பெரிய ஜியர் சின்ன ஜியர்னு ரெண்டு ஜியர் சுவாமிகள் அவங்க நிர்வாகம் பண்றாங்க, அவங்க தெங்கல தான். அதே மாதிரி அந்த கோவில்ல இப்போ எந்த மரபை சேர்ந்த தனியன்கள், அதாவது அந்த ஸ்லோகங்கள் சொல்றதுல தெங்கல ஸ்லோகம் தனியா இருக்கு, வடகல ஸ்லோகம் தனியா இருக்குது. அப்போ தெங்கலை ஆச்சாரியருடைய ஸ்லோகத்தை சொல்லி தெங்கலை வாழ்த்திருநாமம் சொல்லித்தான் அங்க கோஷ்டி நடக்கிறது. அதனால இப்படி எல்லா விதமான இப்படி நீங்க சொல்றது இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தா திருப்பதி என்னன்னு சொல்லலாம்? வடகலையா தென்கலையா? இல்ல, தென்கலை என்றாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது உற்சவ இருக்கிறது வடகலை திருமணம். உற்சவ நெத்தியில திருமணம் கிடையாது, அது கஸ்தூரி. உற்சவர்களுடைய நெத்தியில என்னன்னு கேட்டா சொல்லிடுறேன், கஸ்தூரி காப்பு விடுறா கருப்பா, அது விக்கிரகத்தை அரிச்சுடாது இருக்கிறதுக்கு ஒரு தகடு வெள்ளியில சாத்திருக்கா, அந்த வெள்ளியில வேணும்ட்டு திருசமமா வடகல திருமணம் மாதிரி. நிர்வாகமே அவங்களது திருசம யார் பண்ணுவாங்க? நிர்வாகம் எங்களுக்கு இல்ல சார், நிர்வாகம் அந்த கோவில் அர்ச்சகர் மட்டும் வடகலை. இதை பாத்துங்க, இப்போ இத தென்கலை தென்கலை சம்பிரதாய கோயில் சொல்வதற்கு என்ன அடிப்படை காரணம் தெரியுமா? அந்த கோயில மணவாள மாமனிகள் தனியனை சொல்லி தீபபிரதம் தொடங்குறாங்கன்னா அது தென்கலை சம்பிரதாயம் சொல்லிக்கிறாங்க. ஆனா கோயில்ல அது ஒண்ணு பூஜையில ஒரு காம்பனன்ட். இன்னும் எவ்வளவோ பகுதிகள் இருக்கு, இன்னும் எவ்வளவு பேர் இன்வால்வ் வராங்க. அத்தியாபகர்கள் இல்ல, அர்ச்சகர் இருக்காங்க, நிர்வாகம் இருக்கு, பலவிதம் இருக்கு. ஒரு காலம் வரைக்கும் திருப்பதியில இரண்டு வாழ்த்திருநாமம் இருந்தது. ஆனா இப்போ இப்போ தென்கலையா வாழ்த்திருநாமத்தை வச்சிருக்காங்க. அது இருந்தது. அதனால இது வந்து நீங்க உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கோயில்ல என்ன இருக்குன்னா, அந்த கோயில்ல இரண்டு பேரும் தீபபிரபந்த கோஷ்டியில வரலாம். சில கோட்பாடுகள் தான் வித்தியாசம், அது பேரளவு வித்தியாசமும் இல்லை. அனுஷ்டானம் அவங்க குலப்படி பண்றாங்க. சொல்லுங்க சார். அதான் சார், கோவில் விவகாரங்களில் ஒருத்தருடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடுற பொழுது விவகாரங்கள் வருது, இந்த மாதிரி சண்டைகள் வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, காஞ்சிபுரத்தில் ரெண்டு சாராருக்கும் உரிமை கிட்டத்தட்ட சமமான உரிமைகள் இருக்கு. ஒரு வேதபாராயணத்தை வடகலை என்றால் திவ்யபுரந்தன் தெங்கலை, நம்மாழ்வார் தெங்கலை என்றால் ராமானுஜர் வடகலை, மணவாள மாமன்கள் தெங்கலை, தேசிகர் வடகலை. உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க, ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் வடகலை, அதே ராமானுஜர் திருவாங்கனா போனால் தெங்கலை. அவர் என்ன நாமம் இட்டிருப்பார்? இங்க இங்க வடகலை நாமம், அங்க தென்கலை நாமம் மாறிடுவார கட்சி அவரு? அவர் மாறல, அவருடைய சீனர்கள். அது கோவில் தெங்கல கோவில், அதனால அங்க தெங்கலை நாமம் போட்டிருக்காங்க. இங்க அந்த சந்நிதிக்கு உரிமையாளர் வடகலை, அதனால வடகலை தர்மம். சரி, இந்த வடகலையா தென்கலையான்னு சொல்லி சண்டை போடுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
சண்டை போடாத இருந்தா அவரவர்களுடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடாமல் அவரவர்களுடைய உரிமையை அவர்கள் செலுத்துவதற்கு எந்த விதமான தடையும் செய்யாமல் ஒழுங்கா இருந்தா இதனால சண்டையே வராது. அப்படி இருக்கணும்ன்றத தான் நான் எதிர்பார்க்கிறேன். நாங்களும் அதே தான் எதிர்பார்க்கும். இந்த சண்டையெல்லாம் தேவையில்லை. இந்த சண்டை அனாவசியமான சண்டைகள். அதெல்லாம் எம்பே அவரவர்கள் உரிமையும் அவர்கள் நெறிமுறைப்படி செய்ய வேண்டும். நன்றி சார், ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசுனீங்க. நன்றி, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.